டில் டெத் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான த்ரில்லர் மூவி. மூவி பார்க்க ஆரம்பிக்க போது அவ்வளோவா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் மூவி பார்த்து முடிக்க போது ஒரு அமேஸ்டான ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீலிங் நம்மளுக்குள்ள. அதுக்கு முக்கியமான காரணம் மூவியோட ஸ்டோரி தான். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் உள்ள மூவி இது. ஆல்சோ கேஸ் மெம்பர்ஸை பற்றி பேசி ஆகணும். மூவி ஃபுல்லாக ஒன்லி 4 to 5 பர்சன்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க, அவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மூவிக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்குது. மெகான் ஃபாக்ஸ் இந்த மூவியில் லீடாக பண்ணுறாங்க, அவங்களோட கேரக்டர் பேர் எமா. நம்ம இப்போ இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். எமாவுக்கு இப்போ 10th இயர் ஆனிவர்சரி. அவங்க ஆனிவர்சரிக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கறத அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இடத்துக்கு கூட்டி போகிறாங்க. ஒரே லோன் ஹவுஸ் தான், அது சுற்றி வெறும் ஐஸ் தான். அங்கே தான் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. எமாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கையும் எமாவோட கையும் ஒரு ஹேண்ட்கஃப் போட்டு லாக் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு கன் எடுத்துட்டு அவர் ஷூட் பண்ணிட்டு அங்கேயே சூசைட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லியான இடத்துல எமா தனியாக மாட்டிக்கிறாங்க. அவங்களோட ஹேண்ட்கஃப் ஹஸ்பண்டோட வீட்டு சூழலாக சுற்றி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஏதாவது டூல்ஸ் கிடைக்குமா அந்த ஹேண்ட்கஃபை உடைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு நைஃப், எந்த ஐட்டமே இல்லை. எல்லாத்தையுமே அவர் ஹஸ்பண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வெளில பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்த உடனே தான் தெரியுது காரில் இருக்கிற டீசலை கூட எடுத்து போட்டிருக்காரு. எமாவோட ஃபோனை தண்ணியில் போட்டு வீணாக்கிட்டாரு. ஸோ அதையும் எமாவால் யூஸ் பண்ண முடியல. இப்போ எமா அந்த இடத்துல பயங்கரமாக ட்ராப் ஆகிட்டாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆமன் வராரு. அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா மார்க் தான் ஆல்ரெடி அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அம்மனுக்கும் எமாக்கும் ஆல்ரெடி அஃபேர் இருக்குது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் எதனால் மார்க் இறந்துருப்பாரு டிஸ்கஸ் பண்ணிக்கிற போது தான் தெரியுது. அதாவது மார்க் வந்து அவரோட பிஸ்னஸில் கீழே போயிட்டே இருக்காரு, அதனால் அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஆல்சோ எமாவையும் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வருது. அதாவது மார்க் சாக போது சும்மா சாவில், பாபி அண்ட் ஜாக்னு ரெண்டு தீஃபை ஹையர் பண்ணியிருக்காரு. அதில் அந்த பாபி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபிக்கும் எமாக்கும் ஆல்ரெடி பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபைட் இருக்குது. அதாவது பாபி ஒரு தடவை எமா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பாபியை 10 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரிவெஞ்சுக்காக ஆல்சோ மார்க் கூட்டதுக்காக பாபி இப்போ வந்திருக்காரு. மார்க் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சேஃபை வந்து அந்த வீட்டில் வச்சுருக்காரு. அந்த சேஃபை அன்லாக் பண்ணோன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணும். அதாவது எமா அண்ட் மார்க் ரெண்டு பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வரும். அங்கே வந்து பாபி ஆமனை இப்போ கொலை பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எமா அந்த தீஃப்கிட்டேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஆல்சோ மார்க் வந்து அவங்க கூட ஹேண்ட்கஃபோடு இருக்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து எமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் ஒரு சைடில் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய த்ரில்லர் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூவி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். மூவி ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் போக போக ஃபேஸை பிக்கப் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். டைம் க்ராஸ் ஆகாம மூவி ஒன்று இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருக்கும். நான் கூட ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா இப்போ எமாவும் மார்க்கும் ஹேண்ட்கஃபில் இருக்காங்க. மூவி ஃபுல்லாகவே எமா வந்து மார்க்கோட ஹேண்ட்கஃபை ரிலீஸ் பண்ணுறதாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த ரெண்டு தீஃப் வந்தோடனே மூவியோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா அப்படியே பீக் அண்ட் ஸ்பைக்கில் போயிடும். சுற்றி ஃபுல்லாக ஐஸ்னால வேறு யார்கிட்டையும் ஹெல்ப்புக்கும் கூப்பிட முடியாது, யாராலையும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மூவி ஃபுல்லாகவே ஆக்சுவலாக அந்த வீடு அந்த கராஜுக்குள்ளே தான் போகும். சொல்லப்போனால் 80% மூவி ஃபுல்லாக அந்த வீடு தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காத மாதிரி ஸ்டோரியில் தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. சொல்லப்போனால் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour and 30 minutes தான். அதாவது இந்த மூவிக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வச்சு ட்ராக் பண்ணுற சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மூவி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரியிலே ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஆல்சோ இந்த மார்க் கேரக்டர் பற்றி பேசி அவனு என்ன ஒரு சைக்கோ கேரக்டர் பார்த்தீங்களா, அதாவது அவர் சூசைட் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டார். தனியாக பண்ணிக்க வேண்டானே, இல்லை நான் உன்னையும் கூப்பிட்டு போனால் அவர் ஒய்ஃப் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. எதனாலனா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட அஃபேரும் ஒரு காரணமாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் என்ன ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கூட ஆல்ரெடி ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கும். எதனாலனா இந்த பாஸ்டில் பாபிக்கும் அவங்களுக்கும் நடந்த இன்ஃபைட்னால அவங்க ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணியே அவங்க மேலே ஒரு ரிவெஞ்ச் டூல் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. இது ஒரு பெர்ஃபெக்ட் ரிவெஞ்சுனா நம்ம இதை டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். அதாவது அந்த இடத்துல எமாவோட நிலைமையை நினச்சி பாருங்கள், அவங்க எவ்வளோ ஒரு ப்ராப்ளமாக அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் எஸ்பெஷலாக எனக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவிலாம் பிடிக்கும். அதாவது அதிகமாக கேஸ்ட் மெம்பர்ஸ் இல்லாமல் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வச்சா தான் ஸ்டோரி அவங்களுக்குள்ளே ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸோட கேரக்டரும் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு புரிய வரும். எதுவுமே லேக் இல்லை, அதாவது ஸ்லோவாக போகாமல் கரெக்ட் ஃபேஸில் போய்ட்டுருக்கு. இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.5 out of 10 நான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவியை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.